ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 132 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றது. டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா அணியானது 177 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து இந்திய அணியானது 400 ரன்களை விளாசி பதிலடி கொடுத்தது. 223 ரன்கள் பின்தங்கிய நிலையில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியானது 91 ரன்களில் சுருண்டது. இது இந்திய மண்ணில் ஆஸ்திரேலியாவின் குறைந்தபட்ச ஸ்கோர் ஆகும். முதல் இன்னிங்ஸில் ஜடேஜா 5 விக்கெட்டும் அஸ்வின் 3 விக்கெட்டும் வீழ்த்திய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வின் 5 விக்கெட்டும் ஜடேஜா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இந்த நிலையில்தான் வெற்றி பெற்றது குறித்து பேசிய நம்ம அஸ்வின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூன்றாவது நாள் ஆடுகளம் எப்படி செயல்படும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். என்னுடைய பாராட்டு எல்லாம் பேட்ஸ்மேன்களுக்குத்தான். நைட் வாட்ச்மேனாக பேட்டிங் களமிறங்கியது என்னுடைய முடிவுதான். நான் பேட்டிங் செய்ய செல்கிறேன் என்று கூறினேன். அதற்கு புஜராவும் டிராவிட்டும் ஒப்புக்கொண்டார்கள். ஜடேஜாவுடன் இணைந்து பந்து வீசியது எனக்கு நல்ல உதவியாக அமைந்தது. ஜடேஜா ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர். அவர் என்னுடைய பார்ட்னராக அமைந்தது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறேன். அதே போன்று அக்சர் பட்டேலும் திறமை வாய்ந்த பந்து வீச்சாளர்தான். எங்கள் மூன்று பேருக்கும் பேட்டிங் நன்றாகவே தெரியும். ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரையில் உலகத்தரம் வாய்ந்த அணி. அவர்கள் எப்படியும் பிளான் பியை வைத்திருப்பார்கள். அடுத்த டெஸ்ட் போட்டியில் இன்னும் வீரியமாக விளையாடி எங்களுக்கு நெருக்கடி தருவார்கள். தாம் என்ன தவறு செய்தோம் என்று சுய பரிசோதனை செய்து கொண்டு யுக்திகளை மாற்றிக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். என்ன நடக்குமோ என்று ஆஸ்திரேலியா மிகவும் யோசித்தது. அவர்கள் செய்த தவறாக நினைக்கிறேன். முதலில் பறக்காமல் நின்று யோசிக்க வேண்டும். நாம் பல விஷயங்களை பற்றி யோசிக்கும் போது கண்முன் நடக்கும் விஷயம் குறித்து கோட்டை விட்டு விடுவோம். அடுத்த போட்டி நிச்சயம் அவ்வளவு எளிதாக இருக்காது. ஆஸ்திரேலியாவின் பேட்டிங்கில் ஆழமாக இருக்கிறது. ரோஹித் சர்மாவின் திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறேன் என்று அஸ்வின் அவர்கள் கூறியிருந்தார். அதே போல 4 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் 3 போட்டிகள் வெற்றி பெற்றால் இந்திய அணி கண்டிப்பாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டிக்கு செல்வது உறுதி. அதிலும் 2 போட்டிகள் வெற்றி பெற்றாலும் கூட கிட்டத்தட்ட உறுதிதான் என்பது போல இருந்தது. ஆனால் முதல் போட்டியில் வெறும் 2.5 நாட்களில் மேட்சை முடித்ததால் இந்தியாவுடைய ரன் ரேட் ஆனது சும்மா ஏக போகத்திற்கு எகிரியுள்ளது. இதனால் இந்திய அணியானது உலகக்கோப்பை டெஸ்ட் தொடர் ஃபைனலுக்கு செல்வது கிட்டத்தட்ட பிரகாசமான வாய்ப்பு தான் உள்ளது.